மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய் இருக்கும்போது பல மருந்துகள் என்னென்ன பண்ணலான்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இதுல நிறைய பேர் கேட்ட விஷயம் எனக்கு கஷாயம் மாதிரி வேணாம் மேம் ஈஸியா சாப்பிட்றதுக்கு டேப்லெட் மாதிரியோ இல்லை பவுடர் மாதிரி தண்ணியில கலந்து குடிச்சிட்டா ஓகே நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன் இல்லை அடிக்கடி நான் வந்து வெளியூர் டிராவல்ல இருக்கிறதுனால இந்த கஷாயம் என்னால் எடுத்து குடிக்க முடியல ஸோ ஈஸியா எனக்கு வந்து சூர்ண மாதிரி கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கு முக்கியமா ரெண்டு வகையான மருந்துகளும் இருக்கு ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் பொதுவாக இந்த சர்க்கரை நோய் இருக்கும்போது நம்ம உணவில் சில மாற்றங்கள் நம்ம நிச்சயமாக செய்யணும் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் வெண்டைக்காய் நல்லா ஊறல் தண்ணீர் வெண்டைக்காய் தண்ணீர்ல போட்டுட்டு அதுல கொஞ்சம் பாவக்காய் கட் பண்ணி போட்டு இரவு முழுவதும் வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை நம்ம குடி குடிக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரிதான் அந்த தண்ணீரையும் நீங்க குடிச்சிட்டு இந்த கீரையை தொடர்ந்து நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டே வரணும் அதுதான் வெந்தயக்கீரைன்னு சொல்றோம் வெந்தயக்கீரை நம்ம வீட்லயே அழகா வளர்த்து வளர்த்துக்கலாம் முளை கட்டிய வெந்தயங்களை வந்து நம்ம ஒரு ட்ரேல போட்டு வச்சோம்னால அது வந்து வளர ஆரம்பிச்சிரும் ஒரு நாளைக்கு ஒரு மூன்று கைப்பிடி அளவு வெந்தயக்கீரை போதுமானது சுகர் லெவல் கிடுகும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் நார்மலுக்கு வந்துடும் அப்போ வெந்தயக்கீரை ஒரு மூன்று கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதனோட சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு இது எல்லாமே சேர்த்து திக்கா சூப் மாதிரி வச்சு குடிக்கணும் தினமும் காலையில பிரேக்ஃபாஸ்டா இதுதான் சாப்பிடணும் காலையில இதை சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிடம் கழிச்சு நீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்களோ அதை சாப்பிட்டுக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடி இது நல்லா ஒரு பவுல் நிறைய இதை நம்ம சாப்பிடணும் அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா இப்போ எப்படி நம்ம வந்து இந்த சுகர் இருந்துச்சுன்னா டெய்லி வாக்கிங் போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன யோகாசன பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் இது எல்லாமே செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம உடல்ல சர்க்கரை நோய் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் சோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இது பேசிக்கா ஒரு கஷாயம் மருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த கஷாயத்துல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே ஆவாரை குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கு அதுல இருக்கக்கூடிய மூலிகைகளோடு சில மூலிகைகள் சேர்த்தும் நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் குணமாக ஆரம்பிக்கும் இதுல மாவிலங்கப்பட்டை மருதம்பட்டை ரெண்டுமே சேருது இதனோட கொன்றை நாவல் நாவல் பட்டையும் இதுல வந்து சேருது அதுக்கப்புறம் பற்படாகம் முத்தக்காசு கடல் அழிஞ்சில் மற்றும் கோஷ்டம் இந்த இந்த நம்ம ரெடி உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை நிச்சயமாக குறைக்குது அப்படின்னு சொல்லலாம் மூட்டு வலி இருக்கு கை கால் வலி உடல்ல வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது எல்லாமே வெளியேறணும்னா நம்ம இந்த கஷாயத்தை குடிக்கலாம் இந்த கஷாயத்தை பருகும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் எவ்வளோ அளவுக்கு சுகர் கட்டுக்கடங்காமல் இருக்குங்க இன்சுலின்லாம் நான் போட்டுட்டு இருக்கேனாலும் இந்த கஷாயம் ஒரு நாளைக்கு நூறு எம்எல் மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு இருந்து ஆறு கிராம் இந்த கஷாய பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது நூறு கிராம் நூறு எம்எலாக வரணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா தினமும் காலை இரவு விடாமல் குடிக்கணும் இதுவே சர்க்கரை அளவு முன்னூற்றி ஐம்பதை தாண்டி இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு மூணு வேலையும் இதை நம்ம குடிக்க சொல்லுவோம் அந்த அளவு குடிக்கும் போது நிச்சயமாக முப்பது நாட்கள்லயே ஒரு நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்கும் இந்த வெந்தய கீரையும் காலையிலயே சாப்பிட்டுட்டு இந்த கஷாயத்தையும் நம்ம குடிச்சிட்டு வரணும் சோ இல்ல ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது இருக்குன்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை இதை குடிச்சாலே போதும் இல்லைங்க இந்த கஷாயம் என்னால குடிக்க முடியல வேற மெடிசன் மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் அனைத்துமே சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்தக்கூடியதுதான் அதுல முக்கியமாக துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா தான்றிக்காய் தான்றிக்காய் பத்தி நமக்கே தெரியும் திரிஃபலால இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த தாண்டிக்காய் மிகுந்த துவர்ப்பு சுவை இந்த சர்க்கரை நோயால் உடல் ரொம்ப மெலிந்து இருக்கு வலிமை இல்லாமல் இருக்கு நரம்புகள் வந்து நமக்கு செயலிழந்த மாதிரி இருக்குங்க சென்சேஷனே தெரியல பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் கண்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது சரியாகணும்னாலும் நம்ம தாண்டிக்காயை பயன்படுத்தலாம் இந்த தாண்டிக்காய் இதனோடு வேற என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா கீழா நெல்லி சேருது சீந்தில் நெல்லி வற்றல் நெல்லி வற்றல் சேருது கடுக்காய் தோல் கடுக்காய் தோல் மட்டும் இதுல நம்ம சேர்க்கிறோம் அதுக்கப்புறம் நாவல் கொட்டை நாவல் கொட்டை சிறு குறுஞ்சான் இதுல சேருது முக்கியமாக இதனோட பற்படாகும் சிறு தேக்கு இதுவும் சேருது இத்தனை மூலிகைகளும் நம்ம சேர்த்து நம்ம மருந்தாக இதை நம்ம பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் இதுல இன்னும் வீரியமாக இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த சர்க்கரையோட அளவு குறையாமலே இருக்கு பேசிக்கா ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் இருக்கு இல்ல பார்ட் டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா இதை பயன்படுத்தலாம் இல்ல சர்க்கரை நோய் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்றவங்க இந்த மருந்துல இந்த மூலிகையில நம்ம மகா வில்வம் அப்படின்னு சொல்றோம் மகா வில்வம் அப்படின்னா இலைகள் வந்து நான்கு நான்கு இலைகளாக இருக்கும் அந்த வில்வத்தோட சாறு இல்லைன்னா சாதாரண வில்வ இலைகளை கொண்டு வந்து சாறு எடுத்து இந்த மூலிகை சூர்ணத்துல போட்டு நல்லா கலந்து வெயில வச்சு எடுத்துட்டு அந்த சூர்ணத்தை நம்ம பயன்படுத்தும்போது நிச்சயமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும் சர்க்கரை அளவு குறைய குறைய என்னன்னா நமக்கே தெரியும் ஸோ வாரத்திற்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிக்கிட்டே வரணும் காலையில வெந்தயக்கீரை நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தோம்னா உடல்ல சர்க்கரை அளவு குறையும் சர்க்கரை அளவு எனக்கு இந்த கஷாயம் குடிக்க முடியலன்னு சொல்றவங்க இந்த சூர்ணத்தை வெந்நீர்ல கலந்தும் குடிச்சிட்டு வரலாம் இதுவும் உணவுக்கு முன்னு நம்ம சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை நீங்க ஆல்ரெடி சுகருக்கு என்ன மெடிசின்ஸ் எடுத்தாலும் அதனோட சேர்த்து இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா சர்க்கரையோட அளவு குறையும் அதுக்கப்புறம் அந்த மெடிசன்ஸோட டோசேஜ் எல்லாம் பண்ணிட்டு முற்றிலுமாக சித்த மருந்துகள் ஒரு மாதம் எடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டா சுகர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதுல முக்கியமாக அடிக்கடி யூரின் போறது இல்ல நவ்ஸ் வந்து எனக்கு சென்சேஷனே இல்லாமல் இருக்கு உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா தாராளமாக நம்ம இந்த சூர்ணத்தை நீங்க பயன்படுத்தலாம் இதனோட நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நரிப்பயிறு கொல்லு இது ரெண்டும் சேர்ந்த கஞ்சி இந்த கஞ்சி நான் விஷய இந்த கஞ்சியை பத்தி நான் முன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க நரிப்பயிறு கொள்ளு கொஞ்சம் பார்லி அரிசி இது மூன்றும் சேர்த்து சர்க்கரை நோயாளிகள் காலை நேரத்துல கஞ்சி மாதிரி குடிச்சோம்னா நிச்சயமான ஒரு பலன் கிடைக்கும் இந்த கஞ்சியில் கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு திரிபுலா சூரணம் சேர்த்து குடிச்சிட்டே வாங்க நல்ல பலன் உடலுக்கு வலிமை இல்லை நிறைய பேர் என்கிட்ட தேங்க் பண்ணி சொல்லியிருக்கீங்க அவர்களுக்கும் ரொம்ப நன்றி நான் சொல்றேன் இந்த மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்க சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியமாக வாழலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி